வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கடன் நிவர்த்திக்கு அப்புறம் வந்து காரிய தடை விலகிறதுக்கு உப்பு பரிகாரம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது ரொம்ப கடுமையான வெயில் காலம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. உங்களால் முடிஞ்சால் ஒரு 2-3 தொப்பி வாங்கி வச்சுக்கிங்க. ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்னு கொஞ்சம் விவரம் தெரியாத அலையிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாருக்குன்னா தலைக்கு போட்டுவிடுங்க. வெயிலில் தலை சுத்தாமல் இருக்கும். இல்லை, வயதானவர்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்க தலையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தலை சுத்து குறையும். நிறைய பேருக்கு முடிஞ்சால் சோடா, கூல்ட்ரிங்க்ஸு அது மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் வாங்கி தரலாம். இந்த வெயில் காலத்தில் இதை செய்தோம்னால் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம். தண்ணிக்கான வாங்கி கொடுக்கலாம், பணமாக வேண்டாம். இந்த மாதிரி பொருளாக வாங்கி கொடுத்து வெயில் காலத்தில் அவங்கள காப்பாற்றுவோம். நம்ம நம்மளை காப்பாற்றுறதுக்கு இறைவன் இருக்கார். எல்லாம் இறை அனுகிரகத்தோடு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு பரிகாரம். எப்படின்னா, இது கடன் நிவர்த்திக்கும் இது வழிவகுத்துடும். அதே நேரத்தில் தடை காரியங்கள் காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம், அதையும் சரி பண்ணுறதுக்கு இது பிரயோஜனப்படும். கல் உப்பு வாங்கிக்கிங்க. கல் உப்பு எப்படினாலும் பார்த்தாலும் ஒரு 4-5 கிலோ தேவைப்படும். ஏன்னா அந்த மாதிரி தான் இது இந்த முறையை அப்படி தான் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த அடுப்பு கறின்னு சொல்லுவோம்ல, விறகு தொட்டி கடையில் கிடைக்கும். இல்லைனாலும் அந்த அது எப்படி எதுக்கு அப்படின்னா, இந்த கரண்ட்டு எர்த்துக்கெல்லாம் வந்து கொட்டுவாங்க. அதை அந்த மாதிரி அந்த கறி வேணும். அதையும் இந்த உப்பையும் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு வீட்டோடைய மையப்பகுதி ஹாலில் உட்காந்துக்கணும். நீங்கள் யார் வேணும் செய்யலாம், ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம். அன்றைக்கி சுத்தமாக இருந்திருக்கணும், அவ்வளோதான் விஷயம். நம்மளை சுற்றி ஒரு 3 அடி 3.5 அடி, அதை விட கொஞ்சம் பெருசு, நம்ம உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்டாக அதை போட்டுக்கணும். உதாரணத்துக்கு இந்த சைக்கிள் டயரை இப்போது நம்ம படுக்க வச்சா எப்படி இருக்கும், அந்த ரவுண்டு, அந்த மாதிரி ஒரு ரவுண்டாக அதை வந்து கொட்டிக்குங்க. கொட்டி லைன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நடுப்புற உட்காந்துருங்க. உட்காந்துக்கிட்டு வெத்தலை எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வெத்தலை கிட்ட வச்சுருக்கிறது நல்லது. நம்ம வச்சுக்கிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிக்கிங்க. இந்த கற்பூரத்தில் வெத்தலையை காட்டி 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 என்ன பண்ணுங்கள், வதக்கணும். அதை வதங்கிடும், அதை காட்டினோன்னா வதங்கிடும். வதங்கின உடனே நகம் படாமல் கிள்ளணும். கிழித்து உங்களை சுற்றி பின்னாடி முன்னாடி சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி போட்டுக்கினே வாங்க. ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 18 வெத்தலை 20 வெத்தலை கூட செய்யலாம். அந்த மாதிரி அந்த கறியோட காட்டி காட்டி போட்டுங்க. எல்லாம் காட்டி முடித்த பிற்பாடு, எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைங்க. உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிங்க. நினச்சி நீங்கள் கும்பிட்டுக்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்து கடன் இருக்குது, இந்த கடன் சுமைகளெல்லாம் சீக்கிரம் குறையணும். கடனை உருவாக்கக்கூடிய கடனை வந்து உருவாக்குறதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் ஆளும்போது நம்ம பெரிய கடனாளி ஆகிடுவோம். அதே மாதிரி இந்த கடனில் கஷ்டப்படுறதுக்குன்னு சில தேவதைகள் இருக்குது, அசுப தேவதைகள்னு சொல்லுவோம். இந்த தேவதைகள் இருக்குது. கடனில் மாற்றுறதுக்கு சில சாபங்கள் இருக்குது. நமக்கு சாபம் விடுவாங்க பாருங்கள், அந்த சாபம் இருக்குது. சில பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கடனில் தள்ளுறதுக்கான வழிவகுக்கக்கூடியது. அதெல்லாம் இந்த 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 நம்ம சுற்றி உப்பு போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த உப்பு கட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து அதுக்குள்ளே வரக்கூடாது. சுபதேவதைகள்லாம் வந்து இந்த கடனை தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழியை செய்யணும் அப்படின்னு சொல்லி மானசீக பிரார்த்தனைன்னு பேர். இதுக்கு பேர் மனசார பிரார்த்தனை பண்ணணும். இது என்னென்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 மணி நேரமாகவாவது அந்த கட்டுக்குள்ளே உட்காந்து பிரார்த்தனை செய்யணும். உங்களுக்கு பிடித்தமான எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரார்த்தனையை செய்யுங்க. எல்லாம் பிரார்த்தனைலாம் முடிந்த பிற்பாடு, எல்லாம் முடிஞ்சது, நம்ம 1 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா வேண்டிட்டோம், கடன் குறையிறதுக்கும் காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கும் இதுக்கெல்லாம் நல்லா வேண்டிட்டோம் அப்படின்னும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் உப்பை தாண்டி வரக்கூடாது. உங்களுடைய வலது பக்கமாக நீங்கள் உட்காண்டிருக்கிறது வலது பக்கமாக ஒரு வழி, அந்த உப்பை ரெண்டாக பிரித்து வழி வகுத்துக்கணும். நீங்கள் அப்படி வழி வகுத்துக்கிட்டு அதிலிருந்து தான் நீங்கள் வெளியில் வரணும். வெளியில் வந்ததும் நேராக சுவாமி அறையில் போயிட்டு ஒரு கற்பூரமோ ஒரு ஊதுபத்தி ஏற்றிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு எந்த பரிகாரம் எனக்கு எடுபடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அங்கேயும் சாமி கும்பிட்டுங்க. இதே மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வாங்க. எப்போ செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட கிழமையை தொடர்ந்து எடுங்க. அந்த குறிப்பிட்ட கிழமை எதை இதுக்கு வந்து பிரயோஜனப்படும்னா, திங்கக்கிழமை அது நல்லாயிருக்கும். முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்துக்குங்க. வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். திங்கக்கிழமை பிரதானம், ஞாயிற்றுக்கிழமையும் செய்துக்கலாம், வெள்ளிக்கிழமையும் செய்துக்கலாம். இது ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம். இது செய்கிற அன்னைக்கு சுத்தபத்தம்ன்றது நமக்கு முக்கியம். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை இதை குறைச்சிக்கிறது. ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம புலால் உண்ணுதல் இருக்கும், அது ஒரு மாதிரி இருப்போம். நம்ம அன்றைக்கி மீதி 2 நாட்களில் செய்யலாம். இதுக்கு நேரம் காலம் கிடையாது, எப்போ வேணாலும் செய்துக்கலாம். வெத்தலை வேணும்,
உப்பு வேணும். அதே மாதிரி ஒரு முறை பயன்படுத்தினப்பட்ட உப்பை இன்னொரு முறை பயன்படுத்த முடியாது. எல்லாத்தையும் வாரி எடுத்து போய் தண்ணியில் போட்டுடணும் எங்கேயாவது, இல்லை கால் மாரி இல்லாத இடத்துல போட்டுடணும். பண்ணிங்க அப்படின்னா கடன் நிவர்த்திக்கு வழியும் கிடச்சிடும், காரிய தடையை உடையிறதுக்கும் வழி கிடச்சிடும். இது எப்படின்னா இது ஒரு தாந்திரிக பரிகாரம்னு சொல்லுவோம் நாங்கள். இதுலேயே என்ன பண்ணணும்னா எட்டு திக்கு கற்பூரமும் ஏற்றலாம். அந்த உப்பு மேலேயே கற்பூரம் ஏற்றிட்டு கூட உட்காந்து நம்ம ஜபம் பண்ணலாம். நான் வந்து ஒரு யாகம் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அஷ்டாகினி வலைய யாகம். எட்டு திக்குக்கும் பெரிய நெருப்பு உருவாக்கி, 12 அடி நெருப்பு உருவாக்கி அது உட்காந்து நடுப்புற நான் யாகம் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணின எல்லாரும் சொன்னது. அந்த அளவுக்கு ஒரு யாகம் பண்ணினேன். கிட்டத்தட்ட அதுக்கு ஈவன் தான் இது. இதை பண்ணும்போது நினைத்த காரியங்கள் நடக்கும். கடன் சம்பந்தமான துஷ்ட தேவதைகளெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது விலகிடும். அது விலக ஆரம்பித்தோன்னா கடன் சுமை குறைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அதனால் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிக்கிங்க, பண்ணிவிட்டு காரியத்தை வெற்றி அடைய வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.